லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை கேவலமா பேசிய ராதா ரவிக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க பாடகி சின்மயி. இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நயன்தாரா நடிப்புல உருவாகி இருக்கும் கொலைதிர்காலம் படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ராதா ரவி நயன்தாராவை குறித்து கேவலமா பேசியிருந்தாரு. அதை கண்டிச்சு ட்விட் போட்ட டேரக்டர் விக்னேஷ் சிவனும் ராதா ரவி மீது யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி புலம்பி இருந்தாரு. விக்னேஷ் சிவனோட இந்த ட்விட்டை பார்த்த பாடகி சின்மயி ரொம்பவே கவலை அடைஞ்சிருக்காங்க. சின்மயி ஏற்கனவே ராதா ரவி மீது புகார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க. குறிப்பா ஒரு நடிகர் நயன்தாராவை குறித்து கேவலமா பேசியும் அந்த நடிகைக்கு யாரும் ஆதரவளிக்க மாட்டாங்க அப்படின்னு விக்னேஸ்வரன் புலம்புறது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு பாடகி சின்மயி தெரிவிச்சிருக்காங்க. மற்ற யூனியன் விஷயத்துல தலையிட முடியாது அப்படின்றதுனால என்னோட விவகாரத்துல தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் நடிகர் சங்கம் ஆகியவற்றால நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனா இந்த ஆளு வெற்றிகரமான நடிகைய மேடையில கேவலப்படுத்தி பேசியிருக்காரு. உங்களால முடிஞ்சா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சின்மயி தெரிவிச்சிருக்காங்க. ராதா ரவி நயன்தாரா குறித்து தரக்குறைவா பேசினதுக்கு எந்த நடிகராச்சும் கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்களா அப்படின்னு நேத்துல இருந்து நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் பாடகி சின்மயி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கூப்பிடுறவங்க கூப்பிடுறவங்கன்னு சொல்றாரு ராதா ரவி. அந்த கூப்பிடுற ஆம்பளைங்க யாரு அவங்களைத்தானே அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ராதா ரவிக்கு சரியான பதிலடி கொடுக்கற விதமா ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க பாடகி சின்மயி. இது இப்போ தமிழ் சினிமா உலகத்துல பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராதா ரவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.